வார ராசி பலன்கள் 24/4/2023 முதல் 30/4/2023 வரையான ஒரு வார காலத்திற்கான மேசம் முதல் மீனம் வரை இருக்கின்ற 12 ராசி அன்பர்களுக்கும் எது போன்றதொரு விஷயங்கள் நடைபெற இருக்கின்றது, சாதகமான சூழல்கள் என்ன, சாதகம் இல்லாத தன்மைகள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றாக பார்க்கலாம். வாருங்கள் இப்பொழுது மேச ராசியிலிருந்து தொடங்கும். மேச ராசி அன்பர்களே, ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பார்த்துட்டீங்கன்னா பரிவர்த்தனை அமைப்புல நல்ல வலுவாக இருக்கின்ற சூழல்ல மேசராசி அன்பர்களுக்கு கெடுதல்கள் எதுவும் சொல்வதற்கில்லாத, மிகவும் மனக்கிழக்கங்கள் எதுவும் இல்லாத, சாதகமான மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறுகின்ற வாரமாகத்தான் இந்த வாரம் இருக்கிறது. சிலருக்கு தொழில்துறையில் மிகவும் சாதகமான நல்ல விதமான சம்பவங்கள் எல்லாமே சிறப்பாக நடைபெறுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. பரபரப்பாக பிஸியாக நீங்கள் இந்த வாரம் முழுவதுமே செயல்பட்டு உங்களுடைய குடும்பத்தினரிடம் சரி, உங்களோடு பணிபுரிபவர்களையும் நீங்கள் ஒரு உற்சாகத்தன்மையோடு வைத்திருக்கின்ற தினமாகத்தான் இந்த நாள் இருக்கிறது. சூரியன் கிரகண நிலையில் இருப்பதால் தகப்பனார் உடல்நிலையில வந்து கூடுமானவரை சற்று கவனத்தோடு நீங்கள் இருப்பது சிறப்பானதாக இருக்கும். ஏற்கனவே ஆரோக்கியம் சார்ந்த தகப்பனார் விஷயத்துல சில சரியில்லாத அமைப்புகள் போயிட்டு இருக்கிறதுனால அவரை வந்து கூடுமானவரை மெடிக்கல் செக்அப் அப்படிங்கிறது செய்து கொள்வது நல்லது. எதிர்பாராத சில இடத்திலிருந்தெல்லாம் நீங்களே எதிர்பாராத வகையில் சில ஆதரவான சூழல்கள் கிடைக்கின்ற நாளாக அந்த வாரம் இந்த வாரம் அமைகிறது. என்னதான் அடுத்தவர் உதவினாலும் நம்முடைய கை உழைத்தால் தான் நமக்கு நிம்மதி என்று நினைக்கக்கூடிய உங்களுக்கு இது மிகவும் சிறப்பான ஒரு ஏற்றம் மிகுந்த வாரமாகத்தான் இந்த வாரம் உங்களுக்கு அமையிருக்கிறது. குறிப்பாகவே எல்லா நிலைகள்லையுமே பார்த்துட்டீங்கன்னா மேசராசி அன்பர்கள் துடிப்பும் தைரியத்திற்கும் மேன்மைக்கும் நல்ல ஒரு அனைத்து விதமான சாதகமான ஒரு தன்மைகளையும் கொண்டிருக்கின்ற ராசி அன்பர்கள் அப்படிங்கிற முறையில பார்த்துட்டீங்கன்னா 11 இருக்கின்ற சனியின் வலுவினால வந்து தடைகள் அனைத்தையுமே நீங்கள் சமாளிக்கின்றது ஒரு வாரமாக இந்த வாரம் அமையிருக்கிறது. குறிப்பாக பார்க்கும் பொழுது 11 பாவகத்தில் சனி பகவான் வலுத்திருக்கின்ற சூழல் உங்களுக்கு எல்லா நிலைகளிலுமே சில சாதகமான அமைப்புகளை கொடுக்கின்ற ஒரு சூழல் வந்து உறுதியாகவே இருக்கிறது. இதுவரை எந்த விஷயத்திலும் தடைகளை சந்தித்தவர்கள் நன்மைகளை நடப்பதை மட்டுமே உணரக்கூடிய வாரமாகவும், நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்த ஒரு காரியம் முடிந்து இந்த வாரம் நிச்சயமாக பணவரவு ஏற்படக்கூடிய தன்மைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சாதகம் இல்லாத தன்மைகள் எல்லாமே முழுமையாக நீங்கி சாதகமான சூழல்கள் ஏற்படுகின்றது ஒரு வாரமாக இந்த வாரம் அமையிருக்கிறது. குறிப்பாக பார்த்துட்டீங்கன்னா பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மிகவும் தேவைப்படுகின்ற வாரமாகவும் இந்த வாரம் அமையும். இனிமேல் உங்களின் சொல்லை அனைவரும் குடும்பத்தில் இருப்பவர்கள் கேட்பார்கள் என்ற ஒரு சாதகமான நன்மைகள் எல்லாமே ஏற்படுகின்ற வாரமாகவும் இந்த வாரம் இருக்கிறது. இதுவரை இருந்து வந்த வீண் செலவுகளும் விரயங்களும் தவிர்க்கப்பட்டு இனிமேல் சேமிப்பு அதிகரிக்கின்ற வாரமாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அமையிருக்கிறது. குறிப்பாக பார்க்கும் பொழுது இந்த வாரம் முழுமைக்குமே இந்த ராசியில் இருக்கின்ற அன்பர்களுக்கு எந்த விதமான கடுமையான கெடுபலன்களும் தொல்லைகளும் நேராத வண்ணம் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறுகின்ற வாரமாகவே இந்த வாரம் அமையும். இந்த வாரம் முழுமைக்குமான பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது முருகப்பெருமானை வழிபட மிகச் சிறப்பான மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாமே உங்கள் வீடு தேடி வரும். நன்றி. ரிஷப ராசி அன்பர்களே, ராசிநாதன் சுக்கிரன் இந்த வாரம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா நல்ல சிறப்பான ஆட்சி பெற்ற நிலையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற அமைப்பு வந்து உங்களில் சிலருக்கு இதுவரை தொடர்ந்து இருந்து வந்த சாதகம் இல்லாத கடன் நோய் எதிரித்தன்மைகள் எல்லாமே முழுமையாக நீங்குகின்ற, அந்த தொந்தரவுலிருந்து நீங்கள் முழுமையாக விடுபடுகின்ற வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையிருக்கிறது. இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் எதிர்பாலினர் மீது ஈர்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கிறது. கூடுதலாக காதல் சார்ந்த விவகாரங்கள்ல இளம் பருவத்தினர்களுக்கு சில சிக்கல்களும் சாதகம் இல்லாத சம்பவங்களும் ஏற்படுகிறதுனால கூடுமானவரை கவனத்தோடு இருப்பது நன்மை அளிக்கும். காதல் ஜெயிக்கக்கூடிய வாரமாகவும், வீடு வாகனம் வாங்குவதற்குண்டான அனைத்து விதமான யோகங்களும் சிறப்பான முறையில ஏற்படுகின்ற வாரமாகவும், ராசிநாதன் சுக்கிரன் சிறப்பான முறையில் ஜொலிப்பாக இருக்கிறதால எடுத்த காரியங்கள்ல நல்ல விதமான மகிழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாமே நடைபெறுகின்ற வாரமாகவும் இந்த வாரம் இருக்கிறது. புது வீடு கட்டுவதற்கு இருந்து வந்த தொடர்ந்த சிக்கல்கள் சாதகம் இல்லாத தன்மைகள் எல்லாமே இனிமேல் இருக்காது. நல்ல வீட்டில் குடிபோக போகிறோம் என்ற சிந்தனைகளும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கின்ற வாரமாகவும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான முறையில் அமையிருக்கிறது. கூடுதலாக பார்த்துட்டீங்கன்னா எல்லா நிலைகள்லையுமே
சுருக்கமா சொல்றதுன்னா, வேலை, தொழில், வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகள்ல வந்து நல்ல விஷயங்கள் நல்ல விதமாக நடைபெறுகின்ற வாரமாக இந்த வாரம் அமையும். ஆறில் கேது வந்து மிகவும் வலுவான சூழல்ல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கறது பாத்துட்டீங்கன்னா, சிலருக்கு எப்படி வருமானம் வந்தது என்று வெளியில் சொல்ல இயலாத வகையில நல்ல விதமான வருமான சூழல்கள் ஏற்படுகின்ற லாபங்கள் கிடைக்கின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்துட்டீங்கன்னா இஸ்லாமிய நண்பர்களின் மூலமாக வருமான வாய்ப்புகள் வருகின்ற சூழலும் சிறப்பாகவே இருக்கிறது. தனாதிபதி புதன் பரிவர்த்தனை அமைப்பில் வலுவாக இருக்கின்ற சூழல்ல எதிர்மறை பலன்கள் எல்லாமே மாறி நல்லவைகள் முழுமையாக நடைபெறுகின்ற வாரமாக இந்த வாரம் அமையும். தொழில் விஷயங்கள்ல தடைகளை சந்தித்து மிகவும் சிரமத்தில் இருந்தவங்களுக்கு எல்லாமே ஒரு திருப்பு முனையான சூழல்கள் ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் அமைய இருக்கிறது. வேலை செய்யும் இடங்கள்லயும் சின்ன சின்ன தொந்தரவுகள் மேலதிகாரிகளால் இதுவரை இருந்திருக்கும், அது போன்ற தொந்தரவுகள் எதுவும் இனி ஏற்படாமல் சாதகமான தன்மைகள் ஏற்படுகின்ற வாரமாக ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அமைய இருக்கிறது. இந்த வாரம் முழுமைக்குமே பார்க்கும் பொழுது மகாலட்சுமி தாயாரை வழிபடுவது மிகவும் சிறப்பான பரிகாரமாக அமையும். மிதுன ராசி அன்பர்களுக்கு சிறப்பான மகிழ்ச்சியான சுப செய்திகள் தேடி வரக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக குருபலனோடு கூடிய 11 குரு பகவான் மாறியிருக்கின்ற ஒரு சிறப்பு மிகுந்த வாரமாக இந்த வாரம் அமையிருக்கிறது. இனிமேல் எல்லாமே சுபமாக முடியக்கூடிய காலம் அப்படிங்கிறத பெரியவங்கள் உங்களை வாழ்த்துகின்ற தன்மைகளும், இதுவரை நடக்காமல் இருந்து அனைத்து நல்ல விஷயங்களும் இனிமேல் சிறப்பாக நடைபெறப் போகின்றது அப்படிங்கிற சூழல்களும் ஏற்படுகின்ற அமைப்பு பார்த்தீங்கன்னா இப்பொழுது இருக்கிறது. குறிப்பாக கடந்த காலங்களில் எதுவுமே கைவராமல் போனதாலும் கோச்சாரத்தில் அஷ்டமச்சினிங்கிற சூழலும் சாதகமில்லாத குருவினுடைய சஞ்சாரமும் இருந்த அமைப்புகள் எல்லாமே மாறி இப்பொழுது மிகவும் சாதகமான நிம்மதியான சூழல்கள் ஏற்படுகின்ற அமைப்பு வந்திருக்கிறது. எல்லா விதத்திலும் நன்மைகள் சிறப்பான முறையில் நல்ல விதமாக நடக்கின்ற வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையிருக்கிறது. இனி எல்லாம் உங்களுக்கு சுபம்தான். உங்கள் செயல்களில் புத்துணர்ச்சியும் புதுமையும் விவேகமும் அதிகரிக்கின்ற வாரமாகவும், குறிப்பாக உங்களின் மன அழுத்தம் முழுமையாக தீருகின்ற வாரமாக இந்த வாரம் அமைய இருக்கிறது. ஒரு முக்கியமான பழைய நண்பர் ஒருவர் உங்களுக்கு எல்லா நிலைகளிலுமே கை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த வாரம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு ஏற்பட போகிறது. கூடுதலாக அவர் மூலமாக சில சாதகமான நல்ல விதமான தன்மைகள் எல்லாமே நடைபெறுகின்ற அமைப்புகள் இருக்கிறது. வாரம் முழுவதும் எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பாராத இடத்திலிருந்து கிடைக்கின்ற அமைப்பும், வரவுக்கு மீறிய செலவு இருக்குங்கிறதுனால கூடுமானவரை செலவுகளை கட்டுக்குள் வைத்துக் கொள்வது சிறப்பாக இருக்கும். அதற்காக நீங்கள் வந்து கடன் வாங்க மாட்டீர்கள், ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து உங்களுக்கு பணவரவுங்கிறது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கறத மனசுல வச்சிட்டாலும் செலவுகளை கட்டுக்குள் வைத்துக் கொள்வது சிறப்பானதாக இருக்கும். பெண்களுக்கு நல்ல வாரமாக இந்த வாரம் அமையும். குடும்பத்திலும் சரி பணிபுரியக்கூடிய இடத்திலும் சாதகமான சம்பவங்கள் நடைபெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. இளையோர்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா சில புதிய அனுபவங்கள் கிடைக்கின்ற வாரமாகவும், தொழில்துறை நண்பர்களுக்கு தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கு தேவையான அனைத்து விதமான ஒரு திட்டமிடுதல்களும் ஏற்படுகின்ற வாரமாகவும் இந்த வாரம் அமையும். புதிய கிளைகள் தொடங்குதல், ஆரம்பித்தல், விரிவாக்கம் செய்தல், புதிய முதலீடுகளை போடுதல், உங்களுடைய தொழில்துறை பார்ட்னர்களோடு நல்ல சுமூகமான சூழல் இருக்குங்கிற விஷயம் எல்லாமே நல்ல மகிழ்ச்சியான ஒரு சாதகமான சம்பவங்கள் நடைபெறுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. புதிய டீலர்ஷிப் எடுத்தல், பண முதலீடு செய்தல் போன்ற விஷயங்கள் எல்லா நிலைகளிலுமே கை கொடுக்கக்கூடிய வாரமாகவும், திருமணம் கைகூடி வரக்கூடிய சூழலும், நீண்ட நாட்களாகவே ஆண் பெண் வீட்டாருக்கும் சரி ஆண் வீட்டாருக்கும் ஒரு சாதகமான திருமண விஷயத்துல நல்ல சம்பவங்கள் ஏற்படாத சூழல்கள் மாறி திருமண விஷயத்தில் பச்சை கொடி காட்டக்கூடிய அமைப்புகளும் நல்ல மகிழ்ச்சியான சம்பவங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்புகளுமே இந்த வாரம் சிறப்பாக இருக்கிறது. வேலை விஷயத்துல பெரும்பாலான இந்த ராசி என்பர் ரிஸ்க் எடுத்து வெற்றி பெறக்கூடிய அமைப்புகளும் நல்ல விதமாக இருக்கிறது. இந்த வாரம் முழுமைக்குமே பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ராசி என்பர்களுக்கு மகாலட்சுமி தாயார் வழிபாடு நல்ல மேன்மையான பலன்களை உறுதியாக. கடக ராசி அன்பர்களே, இளைய பருவ கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே, அதாவது ஒரு 30 வயதுக்குள் இருக்கின்ற கடகராசி அன்பர்களுக்கு தற்பொழுது வேலை விஷயங்கள்ல பாத்துட்டீங்கன்னா கூடுமானவரை கவனத்தோடு இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. குறிப்பாக புதிய தொழில் அமைப்புகள் எதையும் தொடங்காமல் தவிர்ப்பது நல்லது. அட்டமச்சனி சூழல்ங்கிறதுனால இருக்கிறத அப்படியே மெயின்டைன்ஸ் பண்ணுங்க, புதுசே எதையும் செய்யாமல் தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக பாத்துட்டீங்கன்னா இந்த ராசியில் இருக்கின்ற பூச நட்சத்திரக்காரர்கள் மனம் எதிலும் நிலை கொள்ளாமல் சரியான முடிவுகள் எடுக்க தடுமாறக்கூடிய சூழல்களும் இருக்கிறது. ஏனென்று கேட்டால் இனி இப்பதான் பார்த்துட்டீங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த சனி பகவான் நேரடியாக பூச நட்சத்திரத்திற்கான ஒரு தாக்கங்களை ஏற்படுத்துறார் அப்படிங்கிறதுனால
கூடுமானவரை கவனத்தோடு இருப்பது நல்லது. குடும்ப உறவுகளிலும் சரி, மனைவி மற்றும் உங்களுடைய அண்ணன் தம்பி அனைவரோடும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உங்களில் டைவர்ஸ், அடிதடி, போலீஸ் கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு என்று அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு வழக்கு சாதகமாக இருக்காது, கூடுதலாக தொந்தரவுகளை தரும் அப்படிங்கிறதுனால கூடுமானவரை பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது நல்லது. யோக கிரகங்கள் வலிமை இழந்த நிலையில் இருப்பதால் கடகராசிக்காரர்களுடைய எண்ணங்கள் யாவும் தடையாகின்ற சாதகமில்லாத விஷயங்கள் எல்லாமே நடைபெறுகின்ற வாரமாக கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பார்த்துட்டீங்கன்னா அமையிருக்கிறது. கூடுமானவரை நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சூரியன் வலு இழந்திருக்கார் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே தாயை இழந்து தந்தையை மட்டும் கொண்டவர்கள் அவரது ஆரோக்கியத்தில் கூடுமானவரை அக்கறை காட்டுவது சிறப்பானதாக இருக்கும். வாரத்தின் முதல் 2 நாட்கள் சங்கடங்கள் இருக்கும். சிலருக்கு வாகனத்தை பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய சூழல்களும் ஏற்படும். உங்களில் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விஷயங்களையுமே தாங்கி கொண்டு சமாளிக்க கொண்டு செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு சூழல்களும் ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் அமையிருக்கிறது. வெகு நாட்களாகவே நடந்து முடியாமல் உங்களுக்கு பெரிய அளவில் தொந்தரவு கொடுத்து வந்த சில இழுவையான காரியங்கள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. மஞ்சள் நிறம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு மிகவும் மேன்மையான லாபகரமான சூழல்கள் ஏற்படுகின்ற வாரமாகவும் இந்த வாரம் இருக்கும். வார ஆரம்பத்தில் சந்திரன் நல்ல வலுவான சூழல் இருக்கார் அப்படிங்கிறதுனால எல்லாவற்றையுமே எல்லோரையுமே நீங்கள் மிக எளிதாக சமாளித்து வெற்றி காணக்கூடிய ஒரு அமைப்பும் நல்ல விதமாக இருக்கிறது. இந்த வாரம் முழுமைக்குமே பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சிவன் கோயிலில் இருக்கின்ற தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது மேன்மையான பலன்களை நிச்சயமாக அளிக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, ராசிநாதன் மிகவும் வலுவான ஒரு சூழல்ல உச்ச அமைப்புல சஞ்சாரம் செய்கிறார் அப்படிங்கிற அமைப்புல பாத்துட்டீங்கன்னா மிக சிக்கலான ஒரு விஷயங்களுக்கு கூட தீர்வு ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் அமையிருக்கிறது. புதிதாக எந்த சிக்கல்களும் வராது அப்படிங்கிற நிலைமைகளும் தொடர்ந்து நீடிக்கிறது. அதே நேரத்துல அவர் வந்து கிரகண நிலையில் இருக்கார் அப்படிங்கிறதுனால எவரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுவதோ வாக்கு கொடுப்பதோ தேவையில்லாத சில விஷயங்களில் தலையிடுவதோ நீங்கள் தவிர்ப்பது நல்லது. என்ன பிரச்சனைகளாகவே இருந்தாலும் பணத்தட்டுப்பாடு வந்து உங்களுக்கு இருக்காது, எல்லாவற்றையும் உங்களால் சமாளிக்க இயலும் அப்படிங்கிற சூழல் மிகச் சிறப்பாகவே இருக்கிறது. தடைபட்டிருந்த யோக அமைப்புகள் மற்றும் இதுவரை கிடைக்காமல் இருந்து வந்த சில விஷயங்கள் எல்லாமே பாக்கியங்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமேல் மிக எளிதாக கைகூடக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. சிம்மராசிக்காரர்களின் செயல்திறன் சிறப்பான முறையில வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக வெளிப்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்து உங்களுக்கு அமையிருக்கிறது. ராசிநாதன் குருவோடு இணைந்து மிக வலுவான சூழல்ல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த வாரத்துல பாத்துட்டீங்கன்னா மிக நல்ல விதமான பலன்கள் எல்லாமே நடைபெறும். நீண்டகால பகையொன்று தீர்ந்து சமரசம் ஆகக்கூடிய சூழல்களும் சிறப்பாகவே இருக்கிறது. இளைய பருவத்தினர் சிலர் எதிர்மலை பலன்களால தன்னம்பிக்கையின்றி இருப்பீங்க, தன்னம்பிக்கை எல்லாமே விடுத்து எப்பொழுதும் புத்துணர்ச்சியோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படுவது சிறப்பானதாக இருக்கும். கூடுதலாக அவர்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டுவது போல ஏதேனும் நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் இருக்கிறது. சிலருக்கு தொடர்ந்து இருந்து வந்த கடன்காரர்களுடைய தொந்தரவுகளும் தொல்லைகளும் நீங்கி பொருளாதார சிக்கல்கள் எல்லாமே மாறி பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய அமைப்புகளும் அல்லது கட்டுவதற்கான ஆரம்பகட்ட சூழல்கள் அமைகின்ற மகிழ்ச்சியான வாரமாகவும் இந்த வாரம் அமையும். சிலருக்கு தாயார் வழியில் நல்ல நிகழ்ச்சிகளும் அம்மாவின் அன்பும் அவரிடம் கேட்பது கிடைக்கின்ற வாரமாகவும் இந்த வாரம் அமைகிறது. குறிப்பாக சொல்ல போனா இந்த வாரம் வந்து இந்த ராசி என்பவர்களுக்கு எல்லா நிலையிலுமே யோகமான ஒரு சந்தோஷமான வாரமாகத்தான் அமைய இருக்கிறது. இந்த வாரம் முழுமைக்குமான பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பைரவரை வழிபாடு செய்வது, சிவன் கோயிலில் இருக்கின்ற பைரவரை வழிபாடு செய்வது மிக மேன்மையான ஒரு பலன்களை இந்த ராசி என்பவர்களுக்கு உறுதியாக அளிக்கும். கன்னியா ராசி அன்பர்களே, உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமை கொண்டு உங்களுக்கு எதிர்த்தன்மையோடு செயல்படுகின்றவர்களை வந்து நீங்க பார்த்துட்டீங்கன்னா உறவாடி அவர்களுடைய செயல்பாடுகளை அழித்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. 8ஆம் இடத்தில் ராசிநாதன் புதன் மறைவதால் எதிலும் நேர்வழியில் செல்லுங்கள், குறுக்கு வழி வேண்டாம். அரசு துறை, தனியார் துறை ஊழியர்கள் பார்த்துட்டீங்கன்னா வருமானத்திற்கும் மேல் வருமானத்திற்கும் ஆசைப்பட்டு தேவையில்லாத சில நேரங்களில் பார்த்துட்டீங்கன்னா விதிகளை மீறி யாருக்கும் சலுகை காட்டி சிக்கலில் சிக்கிக்கொள்ள வேண்டாம். கூடுமானவரை மேலதிகாரிகளுக்கு தெரியாமலும் அவர்களின் எழுத்துப்பூர்வமான அனுமதிகள் எதுவும் இல்லாமல் தேவையில்லாத சில உங்களுக்கு
பிடித்தமான நபர்களுக்கு சாதகமான விஷயங்களை செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு சில தொந்தரவுகள் ஏற்படுங்கிறதுனால கூடுமானவரை நேர்வழியில் செல்ல முயற்சிப்பது இந்த வாரம் முழுமைக்குமே சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். ராசிநாதன் அட்டம பாவகத்தில் சஞ்சாரம் செய்வது குறுக்கு வழி சம்பந்தமான சிந்தனைகள் மேம்படும்னாலும் அதனை கட்டுக்குள் வைத்துக் கொள்வது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு சிறந்ததாக இருக்கும். செலவுகளை சுருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. கூடுமானவரை வீண் செலவுகளை வந்து நீங்கள் செய்யாமல் தவிர்ப்பது உங்களுடைய பொருளாதார நலனுக்கு மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்ததாகவே அமையும். கூடுமானவரை செலவுகளை குறைக்க பழகிக் கொள்வது உங்களுக்கு நன்மைகளை தரும். அதாவது எட்டாம் பாவகத்தில் ராசிநாதன் சஞ்சாரம் செய்யும் பொழுது பொதுவாகவே செலவு அதிகரிப்பதை தவிர்க்க இயலாது. ராசிநாதன் புதன் ராகுவுடன் இணைந்து மிகவும் பலவீனமாக இருந்தாலும் பரிவர்த்தனையின் காரணமாக கெடுபலன்கள் எதுவும் ஏற்படாத ஒரு சூழலும் இருக்கிறது. சுக்கிரன் நல்ல வலுவாக பாக்கியாதிபதி சஞ்சாரம் செய்வதால சாதகமற்ற பலன்களில் இருந்து மீண்டு வரக்கூடிய சூழலும், கடந்த காலங்கள்ல பாத்துட்டீங்கன்னா தொழில் விஷயங்கள்ல சாதகம் இல்லாமல் இருந்த போக்குகள் எல்லாமே மாறி உங்களுக்கு சாதகமான தன்மைகள் நடைபெறக்கூடிய வாரமாகவும், புலிவாளை பிடித்தது போல் சில சம்பவங்கள் நடந்து வருகின்றன, அந்த சம்பவங்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெற்றி காணக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமையும். கூடுதலாக புதிய தொழில் தொடங்கி அதில் சாதகம் இல்லாத தன்மை ஏற்படுகின்றதால திணறி கொண்டிருந்த இந்த அன்பர்களுக்கு எல்லாமே இந்த ராசியில் இருக்கின்றவர்களுக்கு விடிவு காலம் ஏற்படுகின்ற விதமாகவும், தொழில் துறையில நல்ல சாதகமான ஒரு சம்பவங்கள் நடைபெறுகின்ற வாரமாகவும் இந்த வாரம் இருக்கிறது. ஆறாம் இடத்தில் சனி உள்ளதால உங்களை பிடிக்காதவர்கள் வீண் வம்புக்கு வந்து உங்களிடம் தோற்று போய் பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய சூழல்களுமே பார்த்துட்டீங்கன்னா கன்னியாராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கிறது. இந்த வாரம் முழுமைக்குமான பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ராசியில் இருப்பவர்களுக்கு சக்கர தாழ்வார் வழிபாடு நல்ல ஒரு மேன்மையான பலன்களை நிச்சயமாக அளிக்கும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்கள் எல்லா நிலைகள்லையுமே பார்த்துட்டீங்கன்னா வந்து வியாபாரத்தன்மை கொண்டவர்கள், எதையும் பிசினஸ் நோக்கத்தோடு அணுகின்றவர்கள் அப்படிங்கிற அமைப்பில் சென்டிமெண்ட்டுக்கு இடம் கூடாத தன்மை உள்ளவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். துலாத்தினருக்கு இதுவரை இருந்து வந்த மன அழுத்தங்கள் தீர்கின்ற வாரமாக இந்த வாரம் அமையிருக்கிறது. எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல விதமான தீர்வு ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் அமையும். கடன் தீரக்கூடிய வாரமாகவும், மனக்கலக்கு மறைகின்ற வாரமாகவும், உங்களில் சிலருக்கு தந்தையை பெற்ற பாட்டன் வழியில பூர்வீக சொத்து கிடைக்காமல் தொந்தரவு கொடுத்து வந்த நிலையில் உங்களுடைய பங்கு பங்காளி வகைராக்கள் கையெழுத்திடுவதன் மூலமாக அந்த சொத்து கிடைக்கின்ற வாரமாகவும் இந்த வாரம் அமையிருக்கிறது. எவருக்கும் உதவி செய்வதும் வாக்குறுதி கொடுப்பதும் அதை நிறைவேற்றாமல் கடினமாக சில நேரங்கள் உங்களுக்கு சிக்கல் பண்ணியிருக்கிறதுனால யாரையும் நம்பி எந்த விதமான கையெழுத்துகளோ பண உதவிகளோ செய்யாமல் இருப்பது சிறப்பு. குடும்பத்தில் சுபகாரியங்கள் ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. இந்த வாரம் முதல் குரு ராசியை பார்க்க போகிறதால இனிமேல் துலாத்திற்கு குறைகள் ஏதும் இல்லாத மிகவும் மகிழ்ச்சியான சாதகமான சம்பவங்கள் எல்லாமே நடைபெறுகின்ற வாரமாகத்தான் இந்த வாரம் இருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக பார்த்துட்டீங்கன்னா இந்த ராசியில் இருக்கின்ற பெண்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா சில சாதகமான சம்பவங்கள் நடைபெறுகின்ற வாரமாக இருக்கிறது. பெண்கள் மூலமாக மன வருத்தங்களும் ஆண்களுக்கு சில நேரங்களில் செலவுகளும் ஏற்படக்கூடிய சூழல்கள் இருக்கிறது. அது சுப செலவா அல்லது வீண் செலவா என்பது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் ஜனனகால திசாபுத்தி அமைப்புகளை கொண்டே நாம் கண்டுணர முடியும். பிறருக்கு தொழில் வேலை அமைப்புகளில் தொடர்ந்து இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் நீங்கி நன்மைகள் நடக்கின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. குறிப்பாக பார்த்துட்டீங்கன்னா அவசரத்திற்கு சில நண்பர்கள் உங்களுக்கு உதவக்கூடிய தன்மைகளும் இருக்கிறது. அரசு வகை உதவிகள் எதிர்பார்ப்போர்க்கு சிறப்பாக நடைபெறுகின்ற வாரமாகவும் இந்த வாரம் அமையும். சுயதொழில் வியாபாரம் போன்றவைகளை நடத்துவோருக்கு நல்ல பலன்கள் உண்டு, நல்ல லாபகரமான சூழல்களும் உண்டு. உங்களுடைய பங்குதாரர்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் கை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. மனைவி வழியில் அனுகூலம் இருக்கின்ற சூழலும், நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வருகின்ற வாரமாகவும் இந்த வாரம் அமையிருக்கிறது. குறிப்பாக இந்த வாரம் முழுமைக்குமே பார்த்துட்டீங்கன்னா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பரிகாரம் வழிபாடு அப்படிங்கிறது வந்து பெருமாள் கோயிலில் இருக்கின்ற கருடாழ்வார் வழிபாடு சிறப்பான மேன்மையான பலன்களை அளிக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எல்லா நிலைகளிலுமே அற்புதமான சாதகமான மகிழ்ச்சியான லாபமான சம்பவங்கள் நடக்கின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. வாரம் முழுவதும் செவ்வாய் பரிவர்த்தனை நிலையில மறைமுகமாக ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பதால் உங்களுக்கு எதிலும் ஒரு நம்பிக்கை நல்ல விதமாக பிறக்கின்ற புத்துணர்ச்சி உள்ள வாரமாக இந்த வாரம் இருக்கும். நல்ல செயல்திறனுடன் இருப்பீர்கள். கடந்த காலங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள், அதனால் நீங்கள் அடைந்த அனுபவங்கள் அனைத்தையுமே நினைத்து பார்த்து சில நேரங்களில் வந்து மனம் எதிலும்
ஒரு மாதிரி துன்பப்படக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் அந்த பழைய சிந்தனைகளை எல்லாமே நீங்கள் முழுமையாக விளக்கி சாதகமான ஒரு சம்பவங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்புகளுமே இந்த வாரம் முழுமைக்குமே இருக்கிறது. இழந்தவைகள் திரும்ப வரக்கூடிய வாரமாகவும் எதிலும் நல்ல முடிவு எடுத்து வெற்றி காணக்கூடிய வாரமாகவும் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் இருக்கிறது. விருச்சிகத்திற்கு இருந்து வந்த தடை இனி முழுமையாக நீங்கக்கூடிய சூழல்களும் சிறப்பாகவே இருக்கிறது. கடவுள் அருள் உங்கள் பக்கம் என்பதால் விருச்சிகத்திற்கு இனிமேல் இந்த வாரம் முழுமைக்குமே எல்லா சூழல்களிலும் வெற்றியான சம்பவங்கள் உறுதியாக நடைபெறும் அப்படிங்கிறத நம்ம இந்த வாரத்துல சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதல் வாழ்க்கை கோணலாகி கஷ்டத்திற்கு ஆளானவர்கள் இனி நல்ல இரண்டாவது வாழ்க்கை துணை அடையக்கூடிய அமைப்புகளும், பெண்களால் செலவுகள் இருக்கும். குறிப்பாக பார்த்துட்டீங்கன்னா சகோதரி போன்றவர்களால் சுபகாரியங்களுக்கு சில செலவுகள் செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறதுனால கூடுமானவரை அந்த சுப செலவுகளால் ஏற்படக்கூடிய விரயங்களை தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு வருமான சூழல்களை வளர்த்துக் கொள்வது நல்லது. அரசாங்க ஆதரவு உண்டு. எந்த ஒரு சிக்கலையும் மிகவும் தைரியமாக சாமானியமான ஒரு விஷயமாக எடுத்துக்கொண்டு அசாதாரணமாக செயல்படுவதன் மூலமாக நீங்கள் பெரிய அளவிலான வெற்றியை ஈட்டக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. சிலருக்கு பணம் வருவதற்கு பொய் சொல்ல வேண்டி இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுனால பொய் சொல்வதை கூடுமானவரை தவிர்ப்பது சிறப்பானதாக இருக்கும். சிலருக்கு வீடு வாங்குவதற்கான ஆரம்ப துவக்கங்கள் நடைபெறுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. விருச்சிகத்தில் வீரம் வரும் வாரமாக இந்த வாரம் அமையும். 24/4/2023 பகல் 1:12 முதல் 27/4/2023 அதிகாலை 12:18 வரை சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறதுனால கூடுமானவரை இந்த ராசி அன்பர்கள் மிகுந்த கவனத்தோடு இருப்பது, எந்த விதமான தொந்தரவும் ஏற்படாமல் சிறப்பாக இருப்பதற்கான சூழலை நிச்சயமாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது முருகர் பெருமானை வழிபடுவது மிக மேன்மையான ஒரு சிறப்பான பலன்களை உறுதியாக அளிக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இந்த வாரம் முழுவதுமே பார்த்துட்டீங்கன்னா இந்த ராசியினுடைய யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை என்கின்ற ஒரு அற்புதமான நிலையில் இருக்கிறதாலையும் ராசிநாதன் குரு ராசியை நல்ல வலுவான சூழலை பொழுதுதான் பயிற்சியாகி 5ஆம் இடத்துக்கு போயிருக்கிறார் அப்படிங்கிற சூழல்ல, மிக பிரஷான ஒரு சூழல்ல ராசியை வளர்த்து ராசிநாதனே பார்ப்பது, அதுவும் திரிகோண பார்வை என்பது மிகவும் மேன்மையான ஒரு பார்வையாக இந்த வாரம் இருக்கிறது. தனுசு ராசிக்காரர்களினுடைய அனைத்து விதமான பொருளாதார தொந்தரவுகளும் முழுமையாக நீங்குகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. நீண்ட நாட்களாக வீடு இல்லாத அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுயமாக வீடு கட்டுவதற்குண்டான அனைத்து விதமான சூழல்களும் சிறப்பாக ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. சிலருக்கு சிந்தனைகள் முழுவதுமே பார்த்துட்டீங்கன்னா வீடு இல்லையே அப்படிங்கிற சிந்தனையிலேயே மூழ்கி தவிர்க்கிறவங்களுக்கெல்லாம் புதிதாக வீடு கட்டுவதற்குண்டான சில ஆக்கப்பூர்வமான பணிகளும் சம்பவங்களும் அதற்குண்டான பண உதவிகளும் கிடைக்கின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. சொத்துக்கள் சேருகின்ற வாரமும், 6ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் நல்ல வலுவான சூழல்ல ஸ்தானபலம் பெற்றிருக்கிறதால உங்களுடைய மனைவியாலோ அக்கா தங்கை மற்றும் தயார் வழி உறவுகளாலோ செலவு செய்ய வேண்டி இருக்கின்ற சூழல்களும் இருக்கிறது. அதை சமாளிக்க முடியாமல் சில நேரங்களில் பார்த்துட்டீங்கன்னா கடன் வாங்கக்கூடிய ஒரு சில சங்கட்டமான சம்பவங்களும் நடைபெறுகின்ற வாரமாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அமையிருக்கிறது. குறிப்பாக பார்க்கும் பொழுது இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்துல வெளிநாடு, அதாவது அயல் நாடு போலாம் அல்லது வெளி மாநிலம் போலான்னு சில பேர் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா திட்டமிட்டு இருப்பீங்க. அது சார்ந்த விஷயங்கள்ல தொடர்ந்து சாதகம் இல்லாத சில போக்குகள் எல்லாம் இருந்தது. அந்த சாதகம் இல்லாத தன்மை நீங்கி வெளி மாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு நல்ல விதமாக கைகூடி வருகின்ற ஒரு சூழலும் இருக்கிறது. பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட் சார்ந்த துறைகளில் புதிய முதலீடுகள் எதுவும் தொடங்காமல் தவிர்ப்பது நல்லது. சிலருக்கு தேவையில்லாத எதிரி தொந்தரவுகளும் ஏற்படுங்கிறதுனால கூடுமானவரை அனைவரோடும் நிதானத்தன்மையோடு பழகி கொள்வது நல்லது. நண்பர்களாக இருப்பவர்கள் கூட உங்களுக்கு சில நேரங்களில் சாதகம் இல்லாத சில சிக்கல்களை செய்வாங்க அப்படிங்கிறதுனால நண்பர்கள் யார் எதிரி யார் அப்படிங்கிறது புரிந்து செயல்படக்கூடிய வாரமாக இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமையிருக்கிறது. கூடுதலாக பார்த்துட்டீங்கன்னா வார இறுதி நாட்கள்ல ராசிநாதன் வந்து புதன் வலுப்பெறுவதால நீங்கள் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு சூழல் உள்ள அமைப்புகளுமே இருக்கிறது. 27/4/2023 முதல் அதிகாலை அந்த பார்த்தீங்கன்னா அந்த 27ஆம் தேதி அதிகாலை 12:30 மணியிலிருந்து குறிப்பாக 29ஆம் தேதி April 2023 மதியம் 12:30 மணி வரை சந்திராஷ்டம தினம்ங்கிறதுனால தனுசு ராசி அன்பர்கள் கூடுதல் கவனத்தோடு இருப்பது சிறப்பானதாக இருக்கும். இந்த ராசி அன்பர்கள் இந்த வாரம் முழுமைக்குமே பார்த்துட்டீங்கன்னா குரு ராகவேந்திரர் வழிபாடு செய்வது மேன்மையான ஒரு சிறப்பான நல்ல பலன்களை உறுதியாக உங்களுக்கு அளிக்கும்.
மகர ராசி அன்பர்களே, இந்த வாரம் முழுவதுமே ஏற்கனவே உங்களுக்கு எதிர்ப்புத்தன்மையோடு உங்களுக்கு சாதகமில்லாத சில விஷயங்களை செய்து வந்தவர்கள் எல்லாமே கூடுதலாக உங்களுக்கு பின்னால் நின்று உங்களுக்கு தேவையில்லாத சில தொந்தரவுகளை உங்களோடு இணக்கமான சூழல்களே இறந்து செய்வாங்க அப்படிங்கிறதுனால, அது மாதிரி சாதகமில்லாத தன்மைகளை முதுவுக்கு பின்னால் இருந்து உங்களுக்கு கெடுதல் செய்பவர்கள் யார் அப்படிங்கிறத கண்டுணர்ந்து நீங்கள் மிகவும் உஷாராக செயல்பட வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. வேலை தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல பக்கத்துல இருக்கிறவங்களை நேர் மேதானம் பார்த்து பேசுங்க. தேவையில்லாத உங்களுடைய ரகசியங்களை பகிராமல் இருப்பது சிறப்பு. யாரையுமே இந்த வாரம் நம்பி எந்த விதமான ஒரு முக்கியமான விஷயங்களிலும் பார்ட்னர்ஷிப் இது போன்ற சூழல்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். வார ஆரம்பத்தில் நடக்கின்ற உங்களுக்கு எதிரான சில விஷயங்களால நீங்கள் நம்பிக்கை இழப்பது போல சில நேரங்களில் தோன்றினாலும் உடனடியாக சுதாரித்து கொண்டு எல்லா விஷயங்களிலுமே எதில் எளிதாக மிகவும் ஜெயித்து வெற்றி காணக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. உங்களுடைய மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய தன்மையும் எவ்வளவு பெரிய சாதகம் இல்லாத தொந்தரவுகளும் எதிரி பிரச்சனைகளும் இல்லை, உங்களுக்கு பக்கத்தோட்டுக்காரராகவே இருந்தாலும் புதிய புதிய பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்ற நபராக இருந்தாலும் எல்லா விதமான பிரச்சனைகளையுமே வரட்டு முறையை பார்க்கலாம் என்ற ஒரு தெம்போடும் தைரியத்தோடும் நீங்கள் செயல்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. உங்களுடைய தந்தையாருடைய வழியில எல்லா வகையான ஆதரவுகளும் நிரம்ப முழுமையாக கிடைக்கின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. உங்களுடைய அண்ணன் தம்பிகள் உங்களுக்கு எல்லா நிலைகளிலையுமே பார்த்துட்டீங்கன்னா பொருளாதார உதவியாகட்டும் அறிவு சார்ந்த உதவியாகட்டும் நீங்கள் எதிர்பாராத சூழல்ல செய்து உங்களை மகிழ்விக்கின்ற வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையிருக்கிறது. குறிப்பாக குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுமூகமான ஒரு அமைப்பும் உறுதியாக ஏற்படுகின்ற வாரமாகும். நீண்ட நாட்களாக சுபகாரியம் தொடர்பான விஷயங்கள் ஏற்பட்டு வந்த தடைகள் எல்லாமே நீங்கி வெற்றி கிடைக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமையும். அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்கள் இல்லை சுயதொழில் செய்கின்றவர்கள் விவசாயிகள் சாப்ட்வேர் துறையில் இருப்பவர்களுக்கு எல்லாமே மிகவும் சாதகமான ஒரு பொருளாதார சூழல்கள் ஏற்படுகின்ற வாரமாகும். குறிப்பாக சினிமா துறை கலைஞர்களுக்கும் நாடகக்கலை துறையில் இருப்பவர்களுக்கும் பட்டிமன்றம் சார்ந்த அமைப்புகளில் பேசுறவர்களுக்கும் சிற்ப கலைஞர்களுக்குமே எல்லா நிலைகளிலுமே பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் இருக்கின்ற அன்பர்களுக்கு நன்மைகள் சிறப்பாக நடைபெறுகின்ற வாரமாகவும் இந்த வாரம் அமையும். பொருளாதாரம் மிகவும் சிறப்பாகவே இருக்கிறது அப்படிங்கிறதுனால வீணான செலவுகளை செய்வதன் மூலமாக கடன் ஏற்படுங்கிறதுனால செலவுகளை நிதானத்தன்மை அவசியம். திடீர் பணவரவும் சில நேரங்களில் ஏற்படும். வியாபாரிகளுக்கு கூடுதலாக லாபம் கிடைக்கின்ற வாரமாகவும் பார்ட்னர்கள் நண்பர்களால மகிழ்ச்சி பெறக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் இருக்கிறது. 29/4/2023 மத்தியான நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 மணியிலிருந்து குறிப்பாக 2/5/2023 அதிகாலை ஒரு 12:30 வரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதுனால மகர ராசி என்பவர்கள் கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. இந்த வாரம் முழுமைக்குமே பரிகாரம் வழிபாடு அப்படிங்கிறது ஆஞ்சநேயரை வழிபட மிகச் சிறப்பான அமைப்புகள் எல்லாமே உறுதியாக இருக்கும். கும்ப ராசி என்பர்களே, பொதுவாகவே நிதானத்தன்மையோடு செயல்படுகின்ற இந்த ராசி என்பர்களுக்கு கோச்சாரத்துல பார்த்தீங்கன்னா ராசி நாதனாகவே இருந்தாலும் சனி ஜென்மச்சனி அப்படிங்கிற அமைப்புல உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறதுனால குடும்பத்தில் யாரையும் நம்பி அதிகமான பதம் முதலீடு செய்வது குறிப்பாக கூடாது. இளைஞர்கள் பார்த்துட்டீங்கன்னா புதியதாக தொழில் ஆரம்பிப்பதோ இருக்கும் தொழிலை விரிவாக்கம் செய்வதோ ஒரு முறைக்கு 4 முறை நன்றாக யோசித்து எந்த விதமான முடிவாக இருந்தாலும் எடுப்பது சிறப்பானதாக இருக்கும். புதிய முயற்சிகள் இப்போது பலனளிக்காது கை கொடுக்காது, யாரையும் நம்ப வேண்டாம், யாரையும் நம்பி பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் தொடங்குவது போன்ற புதிய முடிவுகளை எடுக்காமல் தவிர்ப்பது சிறப்பானதாக இருக்கும். இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதையே கண்ணும் கருத்துமாக பொறுமையாக நிதானமாக செய்தாலும் நிறைய தப்பு தண்டாக்களும் கெட்ட பெயர்களும் ஏற்படுங்கிறதுனால கூடுமானவரை செய்கின்ற விஷயத்தையே தெளிவாக செய்ய முயற்சி செய்வது இந்த ராசியில் இருக்கின்ற இந்த ஜென்மச்சனி காலங்களில் மிகவும் சிறந்ததாக இருக்கும். உங்களினுடைய உழைப்பு முயற்சியும் மட்டுமே உங்களுக்கு எல்லா நிலைகளிலையுமே உறுதியாக கை கொடுக்கும் அப்படிங்கிற மனசுல வச்சுட்டு ஜென்மச்சனி காலம் நம்மளை பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு காலமாக அமையுங்கிறத மனசுல வச்சு செயல்படுவது நல்லது. கணவன் மனைவி உறவும் வாழ்க்கை துணை வழியில் உதவிகளும் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் இருக்காது, சுமாராகத்தான் இருக்கும். கோர்ட்டு கேஸ் இருப்பவர்கள் வழக்கை முடிக்குமாறு அவசரப்படுத்த வேண்டாம். முக்கியமான துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்களும் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் சிறப்பாக கிடைக்கின்றது ஒரு வாரமாக இந்த வாரம் அமையிருக்கிறது. நண்பர்களிடம், பழைய நண்பர்களிடம், புதிய நண்பர்களிடம் ஆகட்டும், யாராக இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூழலும்
சண்டை சச்சரவுகள் போன்ற பிரிவினை சமாச்சாரங்கள் எல்லாமே நடைபெறுகிறதுனால கூடுமானவரை அவர்களோடு நிதானமாக நடந்து கொள்ள பார்ப்பது சிறப்பானதாக இருக்கும். சமாதானமாக செல்லலாம் என்று சில நேரத்தில் நீங்கள் முடிவெடுத்திருந்தாலும் பெரிய சண்டையில் போய் முடியக்கூடிய தன்மைகளும் இந்த ஜென்மச்சனியினால் வருங்கிறதுனால எல்லா விஷயங்களையுமே பொறுமையோடும் நிதானத்தோடும் கோபதாபங்கள் இல்லாமல் அணுகுவது நல்லது. வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு பொருத்தமான வேலைகள் மிக கடினமான முயற்சிக்கு பிறகே அமைகின்ற வாரமாக இந்த வாரம் அமைகிறது. மன வருத்தத்தை கொடுத்து கொண்டிருந்த உயர் அதிகாரிகள், அதாவது பணிக்கு செல்கின்ற ஒரு 30 வயதுக்குள் இருக்கின்ற இளைஞர்களுக்கு பணி செய்கின்ற இடத்துல உங்களை மிகவும் காட்டமான வார்த்தைகளால் உங்களை மன வழியை ஏற்படுத்தி வந்த சில அதிகாரிகள் எல்லாருமே மாற்றலாகி அந்த இடத்திற்கு உங்களுக்கு பிடித்தமான அனுசரணையான ஒரு சில அதிகாரிகள் எல்லாமே வரக்கூடிய தன்மைகள் உள்ள வாரமாகவும் இந்த வாரம் இருக்கிறது. இந்த வாரம் முழுமைக்குமே பார்த்துட்டீங்கன்னா பரிகாரம் அப்படிங்கிறது இந்த ராசி அன்பர்களுக்கு எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டா, குறிப்பாக நம்ம சொல்றது சக்கரத்தாழ்வார் வழிபாடத்தான் கும்பராசி அன்பர்களுக்குமே திரும்ப சொல்கின்றோம். ஜென்ம சனி காலம் அப்படிங்கிறதுனால அந்த சக்கரத்தாழ்வார் வழிபாடை மிகவும் சிறப்பாக செய்து வருவது தொல்லைகள் துன்பங்களிலிருந்து உங்களை விடுவிக்க உதவிகரமாக இருக்கும். மீன ராசி அன்பர்களே, ராசிநாதன் குரு இப்பொழுதுதான் பேச்சு அடைந்திருக்கின்ற சூழல்ல ராகுவோடு இணைந்து கிரகண சம்பந்தம் ஏற்கனவே இருக்கிறதாலையும் சூரியனும் அங்கே இருக்கிறதால அஸ்தங்கத தோஷம் அப்படிங்கிற சூழல்ல ராசிநாதன் கிரகணம் அஸ்தங்கதம் என்ற இருவேறு சூழல்கள்ல மாட்டிக்கொண்டு குழப்பமான ஒரு அமைப்போடு தொடங்குகின்ற வாரமாக இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அமையிருக்கிறது. உங்களில் சிலர் நல்ல ஒரு டல்லான ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு சோர்வான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய சூழலும், சிலருக்கு கடன் தொல்லைகளோ எதிரி தொந்தரவோ ஆரோக்கிய குறைபாடுகளோ ஏற்படுகின்ற அமைப்பு இருக்கிறதுனால கூடுமானவரை இந்த விஷயங்கள்ல கவனமாக இருங்கள். எதுவானாலும் ஒரு 2 வாரங்கள்ல வந்து எல்லா விஷயங்கள்லையுமே சரியாகும் அப்படிங்கிறது குறை சொல்ல முடியாத வாரமாகவும் இந்த வாரம் இருக்கிறது. கடன் வாங்கி வீடு வாங்கலாம் அல்லது மிகப்பெரிய அளவிலான இடம் வாங்கலாம், பிளாட் வாங்கலாம் அப்படிங்கிற சிந்தனை இருக்கிறவர்களுக்கு அது ஒரு சாதகமாக முடிகின்ற அமைப்புமே பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இருக்கிறது. குறிப்பாக பார்க்கும் பொழுது வீட்டு லோன் சம்பந்தமாக அப்ளை செய்திருந்தவர்களுக்கு ரொம்ப நாளாகவே அது கிடைக்காமல் காலம் தாமதித்து வந்த சூழல் மாதிரி அந்த லோன் கிடைக்கின்ற அமைப்புகள் இந்த குருபெயர்ச்சியின் காரணமாக இந்த ராசி என்பவர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. குறிப்பாகவே இந்த ராசியில் இருக்கின்ற இளைய பருவத்தினருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற சூழலும் நல்ல விதமாக இருக்கிறது. ராசிநாதன் அஸ்தமனம் கிரகணம் என்கின்ற 2 நிலைகளிலும் வலுவிழந்திருக்கார் அப்படிங்கிறதுனால உங்களை வெறுப்பேற்றி பார்ப்பதற்காகவே உங்களுடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உங்களை மிகவும் பிஷ்டு பண்ணி பார்ப்பாங்க, அவர்களுக்கு அது பிரியமாக இருக்கும், உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குங்கிறதுனால கூடுமானவரை யார் யார் நம்மளை எதற்காக யூஸ் பண்றாங்க, அது மிஸ்யூஸா யூஸாங்கிறத கவனிச்சு அதற்கேற்றாற் போல அவர்களோடு நீங்கள் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது சிறப்பாக இருக்கும். நீங்களும் அதற்கேற்றாற் போலதான் நடந்து கொள்வீர்கள். ஏன்னா கிரக நிலையும் அப்படி இருக்குங்கிறத மனசுல வச்சுட்டு தெளிவான போக்கோடு நடந்து கொள்வது நல்லது. எல்லா விதத்திலுமே பார்த்தீங்கன்னா சிக்கனமாக இருப்பதோடு வீண் வம்பு விவகாரங்கள்ல தலையிடாமல் பொறுமையாகவும் எச்சரிக்கையாகவும் இந்த வாரம் முழுவதுமே இருப்பது நல்ல விதமாக இருக்கும். உங்களுடைய குழந்தைகள் விஷயத்துல மகிழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாமே நடைபெறுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. நியாயமான விஷயங்கள் நிறைவேறக்கூடிய வாரமாகவும் இளைய பருவத்தினருடைய தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள தேவையான அனைத்து விதமான நல்ல விதமான சூழல்களும் நிரம்ப நடக்கின்ற வாரமாகவும் இந்த வாரம் இருக்கிறது. இந்த வாரம் முழுமைக்குமே பார்த்துட்டீங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்வது இந்த ராசியினருக்கு நல்ல மேன்மையான பலன்களை நிச்சயமாக ஏற்படுத்தும்.